வணக்கம். விராஸ் வயசுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்று கோர்ட்டு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்துருக்கு. என்ன கேஸ்னால், யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து ஆல் பாஸ்ன்னு அரியர்ஸ் இருக்கவங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் பாஸ் அப்படின்னு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது பெரிய வரவேற்பு இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், பேரண்ட்ஸ் மத்தியில் இருந்துச்சான்றது ஒரு கேள்வி தான். இதில் என்னென்னா, இந்த முடிவை வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்களா அப்படின்னா இல்லை. இது எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா, 10ஆம் வகுப்பு பாஸுக்குன்னு சொல்கிறதுக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அதில் வந்து முனைப்பாக இருந்ததுனால, இப்போ அவங்கெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டா நம்ம இந்த பாப்புலர் ஆயிடலாம், இந்த எலெக்ஷன்லாம் வருது அப்படின்னு நினச்சி அனௌன்ஸ் பண்ணுது. பட் இதை எடுத்து என்னென்னா, முன்னாள் அண்ணா யூனிவர்சிட்டி சான்சலர் டாக்டர் பாலகுருசாமி ஒரு ரிட்டு ஹைகோர்ட்டில் போட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பாஸ் பண்ண சொல்கிறது வந்து கல்வி தரத்தை வந்து குறைச்சிரும். பரீட்சை எழுதி தான் பாஸ் பண்ணணும், பரீட்சை எழுதாமல் இல்லை ஏதாச்சும் ஒரு தேர்வு முறையில் பாஸ் பண்ணணும், எதுவுமே இல்லாமல் பண்ணுறது வந்து சிஸ்டத்துக்கு நல்லது, சில்ட்ரனுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதில் கோர்ட் அதை விசாரிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? இப்போ அவங்க 100 அப்சர்வேஷன் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி போச்சுன்னா ஏற்கனவே வந்து இன்ஜினியரிங் படித்தவங்கெல்லாம் வேலை கிடைக்காமல், எம்ப்ளாயபிலிட்டி இல்லாமல் இந்த ஃபுட்டு கொரியர்ஸில் ஸ்விக்கி சொமாட்டோலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து யாராச்சும் இப்படி அப்ளை பண்ணாங்கன்னா, நான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு +10, +2 என்னென்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து இந்த தடவை தான் அவங்களால முடியலையா அப்படின்றதையும் ஆராய்ச்சி பண்ணுவோம். அது அப்படி ஏஐசிடியில் அவங்களும் வந்து இது வந்து தவறுதலான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ட் அப்சர்வேஷனில் ஒன்றே வந்து அவங்க வந்து இந்த பரீட்சை இல்லாமல் பாஸ் பண்ண சொல்கிறதுன்றது தவறுதல் வந்து கரெக்டான விஷயம். பட் அவங்க இந்த ஸ்விக்கி சொமாட்டோவை சொன்னாங்க இல்லையா, அதில் இன்ஜினியர்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு, இன்ஜினியர்ஸ் வந்து இதில் ஏன் வேலை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து 30,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்க அலைய வேண்டியிருக்கு. இன்றைக்கி அப்படின்னா நம்ம இன்னும் பின்னாடி போய் பார்த்தோம்னா, இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு தமிழ்நாட்டில் எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க, இவ்வளோ பேரை எப்படி அட்மிட் பண்ணாங்க, இவ்வளோ பேர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கான்னு அனலைஸ் பண்ணாங்களா, இதெல்லாம் யாருமே அப்சர்வ் பண்ணல. ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்துருக்கணும், தொழில்நுட்ப கல்வி துறை இதை பார்த்துருக்கணும், இல்லைன்னா கோர்ட்டே வந்து சுவமோட்டாவை இதில் இன்டர்வியூ பண்ணி, இப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி இவ்வளோலாம் அட்மிஷன் கொடுக்குறீங்க, வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது, இவ்வளோ வேலைகள் இருக்குது ஐடி துறையிலேன்னு. ஆனால் இதில் இன்ஜினியர்ஸ் வந்து சுவமோட்டாவை போகிறத சொல்கிறது, இது என்ன, பயோடெக் படித்தவங்களாம் போய் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்காருங்க, அதுவும் ரெண்டும் ஒன்று தான். இது ஒரு வேலை, ஏன்னா இவங்க வேலையை வந்து நம்ம குறைத்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இந்த டயத்தில் வந்து நிறையா முதியோர்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, எல்லாத்துக்குமே வந்து சரியான நேரத்தில் உணவு கொண்டு கொடுக்குறதுல இவங்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. இதில் இவங்க தான் கிடப்பாங்களா, சாதாரண ஆளுகள் தான் பண்ணக்கூடாதுன்னு இதில் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு வேலைக்குன்னு வரப்போ இவங்கெல்லாம் வராங்க, அவங்கள இருந்தால் அவங்களுக்கு அட்வான்டேஜ்னால் அந்த கம்பெனியை நினைக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, நம்ம இந்த சிஸ்டத்தை போய் பார்த்தோம்னா, இன்றைக்கி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்னா, ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டில் 65 மெடிக்கல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸு, வேரியஸ் ப்ரைவேட் காலேஜஸில் சேர்ந்து படித்தவங்க, அவங்கெல்லாம் வந்து முறையான இதில் சேரலை, அதனால் அவங்க சேர்த்தது வந்து தவறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் வந்து இந்த 65 ஸ்டூடெண்ட்டும் போய் கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்டே கட்டிருக்காங்க. அப்போ கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த இப்போ டெம்பரரியாக தான் இந்த ஸ்டே கொடுக்குறோம், பட் நீங்கள் படித்தது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான முறையில் அட்மிஷன் இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஜட்மெண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு முக்கியமான கேள்விங்க, இந்த நீட்டுன்னு இருக்குது, 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீட்டு பிஜிக்கும் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த நீங்கள் நீட்டு கொண்டு வந்ததுக்கு என்ன சொன்னாங்க, நீட்டு வந்தால் வந்து திறமையானவர்கள் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே என்ன திறமைக்கு எங்கே இருக்கு, 65 பேர் வந்து பணம் கொடுத்து தானே சேர்ந்துருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு, இப்போ அவங்கள சேர்க்க விட்டாச்சு. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்றது வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இவங்களோட தரவுகள், இவங்களோட மார்க்கு, இவங்க என்னென்ன மார்க் வாங்கினாங்க, எப்படி சேர்ந்தாங்க அப்படி எல்லாத்தையும் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா யூனிவர்சிட்டியிலேருந்து அங்கே அனுப்புவாங்க. பார்த்தவங்க இவ்வளோ நாள் 2 வருஷமாக அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்துட்டு, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 65 ஸ்டூடெண்ட்டு வந்து கோர்ஸ் இந்த வருஷம் முடிக்கிறாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் இது வரைக்கும் படித்ததெல்லாம் வந்து முறையற்ற முறையில் படித்தங்கன்னு சொன்னீங்கன்னா, இது என்ன விதத்தில் நியாயம்? ஒன்று வந்து இதை ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லலை, இனிமேல் வர்றதுக்கு வந்து நீங்கள் நிப்பாட்டலாம். ஏற்கனவே படித்தவங்க வந்து அவங்க இந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் தான் எழுதுறாங்க, அதில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதில் பாஸ் பண்ணி தான் வரப்போகிறாங்க. அதை இப்போ போய் 2 வருஷம் படித்து முடித்த பிறகு நீங்கள் படித்தது சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன ஒரு நிலைமை வரும்? அவங்க ஏற்கனவே MBBS படித்தவங்க தானே,
இது இது ஒன்று. இன்னொன்று வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் படித்தேன். ஏன்னா யூபிஐ பற்றி எது வந்தாலும் நம்மளுக்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்க போகிறதில்ல. யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இருக்க 64 பல்கலைக்கழகங்கள் வந்து இல்லீகலாக அப்ரூவல் இல்லாமல் நடத்துகிற பல்கலைக்கழகம் சொல்கிறது. 64 காலேஜஸை சொல்லிங்க, 64 யூனிவர்சிட்டி, 64 யூனிவர்சிட்டியும் இவ்வளோ நாளாக ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதில் மெஜாரிட்டி எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் எது வேணாலும் நடக்கலாம். இட் இஸ் அ ரேப் ஆன் த எஜுகேஷன் சிஸ்டம். இதில் படிக்கிற மாணவர்கள், படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, இதில் கிராஜுவேட் ஆனவங்க, உங்க எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? அப்போ எதை நம்பி எங்கே போய் படிக்கிற? நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை ஃபங்க்ஷன் பண்ண விட்றீங்க, நீங்கள் கட்டணம் கட்ட விட்றீங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு வைஸ் சான்சலர் போடுறாரு, அதுவும் வந்து உங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் எழுதுகிறாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் இவ்வளோ நாள் விட்டுட்டு அதில் படித்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து இப்போ கிராஜுவேஷன் வரப்போகிறப்ப நீங்கள் படித்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ வந்து ரெகனைஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் யார் பொறுப்புங்க? இதை வந்து இத்தனை நாள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த உயர்கல்வித்துறை வந்து அதுக்கு பொறுப்பா? கவர்மெண்ட் பொறுப்பா? இல்லைன்னா பேரண்ட்ஸு உங்கள் பொறுப்பா? இதோட இந்த இன்ஜினியரிங் வரப்போ, இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 லட்சரூபாய்க்கு குறைஞ்சி, இல்லைன்னா 1 லட்சரூபா 1.5 லட்சரூபா மினிமம் போனால் 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா வரைக்கும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு குழு வந்து ரிசர்வ் பேங்க்கு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஐபிஎல்லாம் சேர்ந்து ஒரு குழு என்ன சொல்லியிருக்காங்க, வருஷத்துக்கு 65,000 ரூபா தான் இன்ஜினியரிங்க்கு கொடுக்கணும்ன்றாங்க. அது வந்து அவங்க அப்ரூவ் பண்ணது. 65 ரூபாயில் நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ 4 லட்சரூபாலாம் வாங்குகிற யூனிவர்சிட்டிலாம் இருக்குங்க. டீம்டு யூனிவர்சிட்டின்றாங்க, 4 லட்சரூபா கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் எங்கே போவாங்க? இதெல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ எப்படின்னா இந்த ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி காசு வாங்கிட்டு அதெல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு அப்புறமா வந்து திருடனை பிடிக்கிறேன்னு போலீஸ் வர மாதிரி இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா இதான் வரப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்குறது இது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இதை நடக்க விடாமல் தடுக்கிறது தான் வந்து மாணவர்களுக்கு, ஏன்னா நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப 64 யூனிவர்சிட்டி உங்களுக்கு வந்து அன்ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி பை யூஜிசின்னா எங்கே போய் இந்த மாணவர்கள்லாம் எங்கே போய் என்ன பண்ணுவாங்க? கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, பிஜி கூட முடிச்சிருப்பாங்க. அவங்க இப்போ வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகிறப்ப இவங்க அன்ரெகனைஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, எங்கே வேலை கிடைக்கும்? மறுபடியும் ஸ்விக்கி ஜொமாட்டோவில் தான் வந்து வேலை பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.